ஹலோ மெடிபீஸ், நீங்கள் நான் சொல்ல போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னு பார்த்தா, பசங்களால் லாக்டேஷன் பண்ண முடியுமா அப்படின்ற கொஸ்டின் வந்து ரொம்ப நாளாகவே எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். ஏன் பெண்களால் மட்டும்தான் லாக்டேஷன் பண்ண முடியும், பெண்களால் மட்டும்தான் பிரெஸ்ட்ஃபீட் பண்ண முடியுது, ஏன் பசங்களால் பண்ண முடியல, இல்லை பண்ண முடியுமா அப்படி ஒரு வாய்ப்பு ஏதோ இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த ஆர்டிக்கலை படித்தேன். இந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி ரியலி ஆசம். இது தெரிஞ்சுட்டு எனக்கே ஷாக் ஆகிட்டோம். அண்ட் இது வந்து இட் இஸ் கோயிங் டு மேக் எவ்ரிபடி திங்க் இன் அ டிஃப்ரெண்ட் வே. This is gonna change. இவ்வளோ நாள் நடந்த எல்லா விஷயங்களையுமே மாற்ற போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ பிஃபோர் ஆன்சரிங் த கொஷின், கேன் மேல் பிரஸ்ட் ஃபீட், அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ்லேயே வந்து என்ன நடக்குது, என்னென்ன விஷயங்கள் வந்து இந்த ஸ்பீசிஸ் நம்ம உலகத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டூ டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் வந்து ஓவி பேரசன் மேமல்ஸ். ஓவி பேரசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த முட்டை போட்டு அதுலேருந்து ஹேச் ஆகி வர்ற சிக்கன், வேறு டக்ஸு, இந்த மாதிரி ஒரு டைப். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேமல்ஸ், லைக் யூஸ்வலி ஃபீமேல்ஸ் யூஸ் டு டேக் கேர், பால் கொடுத்து வளர்ந்து இந்த மாதிரி வர்ற அனிமல்ஸ் கேட்டகரி. ஸோ இந்த ரெண்டு டைப் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேமல்ஸ் கேட்டகரியில் சேர்ந்தால் நம்ம ஹியூமன்ஸ் எல்லோரும் வரும். நம்ம மேமல் தான் ஆப்வியஸாக, நம்ம ஃபீமேல் தான் வந்து லாக்டேட் பண்ணி திஸ் ப்ராசஸ் ஹேப்பன்ஸ். ஸோ இதில் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா வந்து டயாக் ஃப்ரூட் பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வவ்வால் வகை உயிரினம், சரிங்களா, அதோட ஒரு கேட்டகரி, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா. அப்புறம் இன்னொன்று வந்து பிஸ்மார்க் ஃப்ளைங் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்பீசிஸுமே பார்த்திங்கன்னா மேல் தான் வந்து லாக்டேட் பண்ணி பார்த்துப்பாங்களாம். அதாவது அந்த ஃபீமேல் சில்ட்ரன்ஸ் எல்லோரும், மேல் அண்ட் அவங்களோட சில்ட்ரன்ஸ் எல்லோரையுமே இந்த மேல் தான் லாக்டேட் பண்ணி ஃபீட் பண்ணி வளர வைப்பாங்களாம். ஸோ இது வந்து மேல் பண்ணுறாங்க, இது ஒரு எக்ஸப்ஷன். ஓகே, இதில் என்னப்பா, ஓகே, இந்த நிறைய அனிமல்ஸ் இருக்குது, நிறைய பிளான்ஸில் நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, இதுக்கும் நமக்கும் என்னப்பா ரிலேட்டு, இது எப்படிப்பா ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹியூமன்ஸில் பேசிக்காகவே வந்து பிட்யூட்டரி கிளாண்டில் வந்து ப்ரோலாக்டின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகுங்க. ஸோ இந்த ப்ரோலாக்டின்ற ஹார்மோன் வந்து நார்மலாகவே மேலுக்கும் இருக்கும், ஃபீமேலுக்கும் இருக்கும், நான் ப்ரெக்னென்ட் ஃபீமேலுக்கு இருக்கும், கம்மியான லெவலில். ஸோ இந்த லெவல் ஆஃப் திஸ் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வந்து ஆப்வியஸாக வந்து ஃபீமேல் வந்து ஆஃப்டர் ப்ரெக்னென்சி திஸ் ப்ரோலாக்டின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறனால தான் அவங்களால லாக்டேட் பண்ண முடியுது. மென்னுக்கு வந்து ப்ரெக்னென்சிக்கெலாம் வாய்ப்பே இல்லை. ஸோ இது நடக்கவே நடக்காதுன்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம். பட் இது நடந்திருக்குங்க, மேலால் லாக்டேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ப்ரூஃபே இருக்குது. அதே மாதிரி எதனால் இந்த ப்ரோலாக்டின் லெவல் வந்து மேலுக்கு கூடும், எதனால் அதிகமாகும்னு பார்த்திங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து பிட்யூட்டரி கிளாண்டில் ஏதாவது ஒரு அப்நார்மலிட்டி, ஏதோ ஒரு கேன்சரோ, ஏதோ ஒரு டியூமரோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் இருந்தால் கூட நடக்கலாம். அப்புறம் ரொம்ப ஸ்கேர்சிட்டியில் இருக்கிற, ஸ்டார்வேஷனில் இருக்கிற ஒரு ஹியூமனுக்கு வந்து நடக்கலாம். ஏன்னா வந்து நம்ம எல்லா ஹார்மோன்ஸுமே வந்து ரஷ்ஷாக இருக்கும். ஸோ ரஷ்ஷாக இருக்கிறனால ப்ரோலாக்டின் ஆல்சோ வில் த ஹைக் இன்க்ரீஸஸ். ஸோ அதனால் கூட மேல் லாக்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில விஷயங்கள் இருக்குது, சில நடந்துட்டுருக்கு. பட் இது நேரடியாகவே யாருக்காவது நடந்திருக்கா, நிஜமாகவே ஒரு ஹியூமன் மேல் வந்து லாக்டேட் பண்ணி பிரெஸ்ட்ஃபீட் பண்ணியிருக்காரா அப்படின்ற க்வெஸ்சனுக்கு வந்து ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ், ஆப்வியஸ்லி பண்ணியிருக்காரு. ஸோ 38 இயர்ஸ் இந்த இவர் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கார். இவர் வந்து லாக்டேட் பண்ணி, அதாவது பிரெஸ்ட்ஃபீட் பண்ணி தன்னுடைய இரண்டு குழந்தைகளையுமே வந்து வளர்த்துருக்காரு. இட்ஸ் ஸோ அமேசிங் இல்லையா, இத்தனை வருஷமாக வந்து ஃபீமேல் பண்ணிகிட்டு இருந்த வேலையை வந்து மேலாலையும் பண்ண முடியுது. அண்ட் தோ வித் த ஹெல்ப் ஆஃப் யாருக்கெல்லாம் தெரியும், லைக் திஸ் மைட் பி தி எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ், மேலாலையுமே பிரஸ்ட் ஃபீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஐ ஹோப் திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் ஃபாலோ. தேங்க்யூ, பாய் பாய்.